ஹாய் டியர் கார்டனர்ஸ், இன்றைக்கி நம்ம கிராஃப்டிங் பண்ணுறது எப்படி, பக்காவாக கிராஃப்டிங் பண்ணுறது எப்படின்னு பக்காவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து கிராஃப்டிங், இந்த கலர் பூ வேணும் அப்படின்னா அது வந்து சீட்லேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு, அதனால் கிராஃப்டிங் தான் ஒரே வழி. இன்னொன்று என்னென்னா, கிராஃப்டிங் மூலமாக ஒரு பெரிய பிளான்ட்டை வந்து நம்ம உடனே உருவாக்கிடலாம். ஸோ நான் வந்து கிராஃப்டிங் பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கிராஃப்டிங் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா கத்தியை க்ளீன் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்லேயும் வாங்கிடலாம். அப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. செடியை கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அந்த ரூட் ஸ்டாக்கு, இதை கீழே இருக்குது இல்லைங்களா, அந்த பகுதி, அதாவது மண்ணில் இருக்கிற அந்த பகுதிக்கு தண்ணி ஊற்றாமல் 3 நாள் வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் கிராஃப்டிங் பண்ணணும். மண் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும், செடியில் மட்டும்தான் கொஞ்சோண்டு ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் 3 நாள் தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கிராஃப்டிங் பண்ணணும். கிராஃப்டிங் டேப் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கத்தி, நமக்கு வந்து ஒரு இந்த ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கிற கத்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா கட் கொடுத்துருக்கேன், சமமாக வெட்டி மேலே ஒரு பீஸ் வச்சு நடுவில் கேப் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், கிராஃப்டிங் டேப்பை இழுத்து பிடிச்சி நம்ம கட்டணும். உங்களுக்கு இன்னும் பின்னாடி இதே வீடியோ திருப்பியும் வருது. ஸோ திருப்பியுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணுறதுன்றதை. அதே மாதிரி கிராஃப்டிங் பண்ண பின்னாடியும் தண்ணி வந்து ஊற்றவே கூடாதுங்க ஒரு 10 நாளைக்கு. இது வந்து மழையிலையும் வைக்கக்கூடாது, வெயிலையும் வைக்கக்கூடாது. மேலே வந்து ஷெல்டர் இருக்கணும், எந்த சாரல் தண்ணி ஈரம் எதுவுமே இருக்கக்கூட, ட்ரை பிளேஸாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து, அந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வந்து, ஆனால் காத்தோட்டம் இருக்கணும், நல்ல காத்தோட்டம் நல்ல வெளிச்சம் இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டு வச்சிடணுங்க. கிராஃப்டிங்க்கு முன்னாடியும் தண்ணி ஊற்றக்கூடாது, பின்னாடியும் தண்ணி ஊற்றக்கூடாது, நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சரியான கட்டு கொடுக்கணும். கத்தி வந்து இந்த மாதிரி கத்தி தாங்க பெஸ்ட்டு. நான் லாஸ்ட் இயர் வந்து கிச்சனில் சமைக்கிற நைஃபெல்லாம் வச்சு கிராஃப்டிங் பண்ணேன், அப்புறம் பாலித்தீன் கவரையெல்லாம் வச்சு கட்டி பண்ணேன். ஸோ நம்ம முதல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து மஸ்ட்டு கிடையாது, அது இல்லாமையும் நீங்கள் கிராஃப்டிங் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் 3 கட்டு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்களா. முதல் கட்டு கொடுத்தப்ப அந்த கத்தியில் இருந்த கருப்பு வந்து அந்த கட்டில் இருந்துச்சு. ஸோ திருப்பி ஒரு கட் கொடுக்கும்போது, அடுத்து ஒரு கட் கொடுக்கும்போது அந்த இடம் சர்ஃபேஸ் எப்படி வெள்ளையாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். ரூட் ஸ்டாக்கில் அந்த ரூட் ஸ்டாக்குக்கு மேலே நமக்கு பிடிச்ச கலர் செடியினுடைய ஒரு கிளையை எடுத்து நம்ம மேலே வைக்கிறோம். இப்போது இந்த கிளையில் ஏதோ ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கிளையை வந்து நம்ம துடைச்சிடலாம். இந்த பகுதியும் நம்ம துடைக்கணும், ரெண்டுத்தையுமே துடைக்கணும். அது பாருங்கள், அதையுமே நான் துடைக்கிறேன் பாருங்கள், அந்த பீஸையும் துடைச்சி மேலே வச்சுருக்கேன். அதே மாதிரி கிராஃப்டிங் பண்ணுற பிரான்ச் வந்து ரொம்ப முத்தி போன பிரான்ச்சும் எடுக்காதீங்க, அப்புறம் ரொம்ப பிஞ்சாக இருக்கிற மாதிரி டெண்டராகவும் எடுக்காதீங்க. சூஸ் த ரைட் ஒன், அதாவது செமி மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உடனே வந்து நியூ ஷூட்ஸ் வரும். ரொம்ப மெச்சூர்டாக இருந்ததுன்னா நியூ ஷூட்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகும். ரொம்ப டெண்டராக இருந்ததுன்னா ராட் ஆகிடும் அடிக்கடி. அதனால் வந்து அந்த மீடியமாக பார்த்து பிரான்ச் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் பிரான்ச்சாக இருக்கிறது பெஸ்ட்டு, க்ரீனாகவும் இருக்கணும் மெச்சூர்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ கேப்பே இல்லாமல் அழகாக நான் கட்டுறேன் பாருங்கள். ஸோ இழுக்கும்போதே ஜவ்வு மாதிரி வருங்க அந்த கிராஃப்டிங் டேப்பு, அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், முன்னாடி தண்ணி ஊற்றக்கூடாது. கிராஃப்டிங்க்கு முன்னாடி 3 நாள் தண்ணி ஊற்றாமல் வைக்கணும், பின்னாடி 10 நாள் தண்ணி ஊற்றாமல் வைக்கணும், ஷெல்டரில் வைக்கணும், மழையிலையும் வெயிலையும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் துளிர் வர மாதிரி, மேடுகள் மாதிரி வர மாதிரி தெரியும் நல்லா ஆப்வியஸாக, அப்போ நம்ம கிராஃப்டிங் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு போய் வெயிலில் நம்ம வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், கிராஃப்டிங் சக்ஸஸ் ஆன பின்னாடி கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுக்கணும். என்பிகே ஸ்ப்ரே பண்ணால் சீக்கிரமாக தழைஞ்சி வந்துடும். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான பிளான்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்டிங்கிற ஒரே மெத்தட் மூலமாக தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அடீனியத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் வழிங்க. செஞ்சு பாருங்கள். பை பை, சி யூ, தேங்க்யூ.